மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் முதல் திருப்புதல் தேர்வு நிறைவடைஞ்சிருக்கும். முதல் திருப்புதல் தேர்வுக்கான மதிப்பெண்கள் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் ஆவலாக இருப்பீங்க. திருப்புதல் தேர்வு முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு சிறிய இடைவேளை, அதாவது சிறிய லீவ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்தது. அந்த லீவ் முடிச்சுட்டு நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. இன்னும் ரெண்டு நாட்கள்லையோ அல்லது அடுத்த வாரத்துலேயோ நீங்கள் முதல் திருப்புதல் தேர்வுக்கான மதிப்பெண்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த காணொளி இப்போ எதுக்காக நம்ம தயாரிச்சிருக்கோம் அப்படின்னா, முதல் திருப்புதல் தேர்வுக்கான மதிப்பெண் இன்னும் வரல, ஆனால் நமக்கு இரண்டாம் திருப்புதல் தேர்வுக்கான கால அட்டவணைகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த கால அட்டவணையை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அந்த கால அட்டவணைப்படி எந்தெந்த நாள் என்னென்ன தேர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக இந்த காணொலியை வந்து நாம் தயாரிச்சிருக்கோம். இந்த காணொலிகளில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாம் திருப்புதல் தேர்வு எப்போ தொடங்கி எப்போ முடிய போகுது அப்படிங்கிறதையும், ரெண்டாம் திருப்புதல் தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன என்பது தொடர்பாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் ஜிபி. நம்ம சேனலில் கணக்கு பதிவியல் மற்றும் மற்ற பாடங்களுக்கான கையேடுகள் மற்றும் கணக்கு பதிவியல் தீர்வுகளை வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் யாராவது புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைய காணொலிக்குள்ளே நாம் இணைந்து பயணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாம் திருப்புதல் தேர்வுக்கான கால அட்டவணை என்ன அப்படிங்கிறத வந்து நாம் பார்த்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு கால அட்டவணையை படித்து சொல்கிறேன். இந்த கால அட்டவணையை நீங்கள் பொறுமையாக பதிவிறக்கம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னம்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இரண்டாம் திருப்புதல் தேர்வுக்கான அட்டவணையை நீங்கள் பார்த்து ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு நோட்டுகள்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திருப்புதல் தேர்வு, அதாவது ரெண்டாவது திருப்புதல் தேர்வு எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 28/3/2022 திங்கட்கிழமை, அதாவது மார்ச் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களுக்கு மொழிப்பாடம் தமிழ் ஆரம்பிக்குது. 29ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கிலீஷ் ஆரம்பிக்குது. 30ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னம்னா புதன்கிழமை அன்னைக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோ கெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போன்ற பல்வேறு பாடங்கள் வந்து தேர்வு நடைபெறுது. 31ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னம்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி மற்றும் ஜாகிரஃபி, அதாவது புவியியல் பாடம், இந்த மூன்று பாடத்துக்கான தேர்வுகள் நடைபெறப்போகுது. 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னம்னா பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் போன்ற இந்த பல்வேறு பயிற்சி பாடங்கள் வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு தேர்வுகள் நடக்கப்போகுது. 4/4/2022 திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னம்னா முக்கியமான பரீட்சை, ஆர்ட்ஸ் குரூப்புக்கு காமர்ஸ் பரீட்சையும் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு மேத்தமெட்டிக்ஸ் பரீட்சையும் நடைபெறப்போகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பாடங்களுக்கான தேர்வுகளும் நடைபெறப்போகுது. என்னென்ன பாடம் அப்படிங்கிறத நம்ம டைம் டேபிளில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த டைம் டேபிளில் நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னம்னா செவ்வாய்க்கிழமை ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி போன்ற பாடங்கள் நடைபெறப்போகுது. ஸோ ரெண்டாம் பருவ தேர்வு, அதாவது ரெண்டாவது திருப்புதல் தேர்வுக்கான முதல் தேர்வு 28ஆம் தேதி தொடங்குது. இறுதி தேர்வு 5/4/2022 அன்னைக்கு நிறைவு பெறுது. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது திருப்புதல் தேர்வுக்கான கால அட்டவணை. சரிங்களா? அடுத்தது நாம் இப்போ பார்க்க போகிறது ரெண்டாவது திருப்புதல் தேர்வுகளில் ஆர்ட்ஸ் குரூப்புக்கான பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் குரூப் மாணவர்கள், உங்களுடைய பாடத்திட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பாடத்திட்டத்துக்கான டவுன்லோடிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாடங்களை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பொதுத்தமிழ். பொதுத்தமிழை பொறுத்தவரை ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பொதுவானது தான். ஆல்ரெடி நீங்கள் முதல் திருப்புதல் தேர்வில் 1ஆம் படமும் 2ஆம் படமும் நீங்கள் தேர்வு எழுதியிருப்பீங்க. இந்த 2ஆவது திருப்புதல் தேர்வில் கூடுதலாக 4, 5 மற்றும் 6ஆம் பாடங்கள் வந்து இணையுது. ஸோ அப்போ உங்களுக்கான தமிழ் பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 6 வரை. அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1ஆவது 2ஆவது பாடத்துக்கு வந்து நீங்கள், அதாவது 1ஆவது யூனிட் மற்றும் 2ஆவது யூனிட்டை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் எழுதியிருப்பீங்க. இப்போ செகண்ட் யூனிட்டில் உங்களுக்கு அடிஷ்னலாக 3rd and 4th பாடம் வந்து சேருது. ஸோ டோட்டலாக இங்கிலீஷ் எடுக்கும் பொழுது 1ஆவது படத்திலிருந்து 4ஆவது, அதாவது 1ஆவது யூனிட்லேருந்து 4ஆவது யூனிட் வரைக்கும் உங்களுக்கு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கணினி பயன்பாடுகள். கணினி பயன்பாடுகளில் நீங்கள் ஏற்கனவே 1லிருந்து 6 வரைக்கும் நீங்கள் முதல் திருப்புதல் தேர்வில் எழுதியிருப்பீங்க. 2ஆவது திருப்புதல் தேர்வை பொறுத்த வரைக்கும் 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 1 முதல் 13 வரை உள்ள பாடங்கள் 2ஆம் திருப்புதல் தேர்வுக்கான பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது
அடுத்ததாக வந்து எக்கனாமிக்ஸில் என்னென்ன பாடம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நீங்கள் 1 முதல் 4 வரை இருக்கக்கூடிய பாடங்களை முதல் திருப்புதல் தேர்வில் எழுதியிருப்பீங்க. இப்போ நீங்கள் 5, 6, 7 மற்றும் 8 அப்போ 1-8 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்கள் 2ம் திருப்புதல் தேர்வுக்கான சிலபஸாக வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வரலாறு பாடத்துக்கான பாடத்திட்டம். முதல் திருப்புத தேர்வுகளில் உங்களுக்கு 1-5 வரைக்கும் பாடத்திட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ கூடுதலாக 6, 7, 8, 9 இந்த 4 பாடங்கள் 2ம் திருப்புதல் தேர்வுக்கான பாடத்திட்டமாக சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வணிகவியல் பாடத்துக்கான பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிறத வந்து நாம் பார்த்துடலாம். வணிகவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நாம் 1 முதல் 8 வரை இருக்கக்கூடிய குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி பாடத்திட்டம் முதல் திருப்புத தேர்வுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னம்னா 9, 10, 11, 13, 14, 15, 16, 17 மற்றும் 18 ஸோ 1 முதல் 18 வரை இருக்கக்கூடிய பாடம் நமக்கு 2ம் திருப்புத தேர்வுக்கு பாடத்திட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான பாடமான கணக்கு பதிவியலில் என்னென்ன பாடத்திட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல் திருப்புத தேர்வில் 1-3 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களை வந்து முதல் திருப்புத தேர்வுக்கான பாடத்திட்டமாக கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ புதுசாக பார்த்தோம்னா 4, 5, 6 மற்றும் 7 இந்த 4 பாடத்திட்டங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ கணக்கு பதிவியல் பாடத்திட்டத்தை பொறுத்தவரை 2ம் திருப்புதல் தேர்வில் முதல் பாடத்திலிருந்து 7ம் பாடம் வரைக்கும் பாடத்திட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம ஆர்ட்ஸ் குரூப் மாணவர்களுக்கான பாடத்திட்டம் சரிங்களா. இதர பாடங்களான வணிக புள்ளியியல், ஜாக்ரஃபி, அப்புறம் வேறு ஸ்பெஷல் சிறப்பு தமிழ் எடுத்தவங்க, அடுத்தது ஆடிட்டிங் குரூப் எடுத்தவங்க, உங்களுக்கான பாடத்திட்டங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான பாடத்திட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அந்த பாடத்திட்டங்களை நம்ம சேனல் வழியாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் அந்த பாடத்திட்டங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இவ்வளவு தான் 2ம் திருப்புதல் தேர்வுக்கான கால அட்டவணை மற்றும் அதற்கான பாடத்திட்டம் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ நீங்கள் எல்லோரும் பாடத்திட்டம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கால அட்டவணை அதாவது 2ம் திருப்புதத்திற்கான கால அட்டவணை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னம்னா 2வது திருப்புதல் தேர்வுக்கான கால நேரம் அப்படிங்கிறது நமக்கு சரியாக 1 மாதம் மட்டும்தான். ஸோ இப்போருந்தே நம்ம திட்டமிட்டு படித்தா மட்டும்தான் 2ம் திருப்புதல் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும். ஏற்கனவே முதல் திருப்புதல் தேர்வுகளில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி பல பிரச்சனைகள் வந்து நடந்துச்சு. ஸோ அதனால் முதல் திருப்புதல் தேர்வில் கணக்கில் எடுத்துக்க போகிறதில்லை அப்படின்னு வந்து அரசாங்கம் சொல்லிடுச்சு. ஸோ நம்ம 2ம் திருப்புதல் தேர்வுக்கு நல்ல முறையில் தயாராகி நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி படிங்க. ஸோ எல்லா பாடத்திட்டங்களும் பார்க்கும்பொழுது 50% அதிகமாக தான் இருக்குது. ஸோ முதல் திருப்புதல் தேர்வோட 2ம் திருப்புதல் தேர்வில் நம்ம படிக்க வேண்டியது ரொம்பவே அதிகம். ஸோ இப்போருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. நம்ம சேனல்லையும் தொடர்ந்து கொஸ்டின் பேப்பர்ஸு ப்ளஸ் வந்து கணக்கு பதிவியலுக்கான தீர்வுகள் இதெல்லாமே நாம் பதிவேற்றம் செய்ய போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா முதல் பாடத்துக்கான வகுப்பறை சூழலில் நம்ம ஒரு காணொலி வந்து பதிவேற்றம் செஞ்சுருப்போம். அந்த காணொலியை பாருங்கள். அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அடுத்தது என்னென்ன சாப்டருக்கு இதே போல் நம்ம வந்து காணொலியை பதிவேற்றம் செய்யலாம் அப்படிங்கிறது தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த காணொலி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் நல்லதொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.